புருஷனுக்கு பிறக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும்
உங்க பொண்டாட்டிமார்கள் உங்களுக்கு விளைநிலம், அதுல வேற ஒருத்தன் விவசாயம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, நிசாவுக்கும் ஹர்துல்லக்கும் உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள், அதுல புள்ள உண்டாக்குற வேலை உங்க வேலை தான், இன்னொருத்தனுக்கு அந்த நிலத்தை கொடுத்துடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் உனக்கு குர்ஆன்ல கட்டளை எடுக்கிறான். இவர் என்ன பண்றாரு, அடுத்தவன் இடத்துல அத்துமீறி விவசாயம் பண்ணிவிட்டு அது எனக்கு தான் வேணுங்கிறது. அடுத்த என்ன பண்றாரு, இதுல நான் சிரிக்க சொல்லுங்க, இருக்குது கிதாபுல, இது அரபியில ஓதிட்டு இருக்கிறாங்க, சாகுல மீது மொழுதுன்னு சொல்லிட்டு அஜர்த்துமார்கள் எல்லாம் அரபியில இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, பையன் வளர்ந்தானா, 10 வயசு 12 வயசு ஆச்சான், உடனே கேட்டானா, மண் அபி என் அப்பன் யாருன்னு கேட்டானா, சொன்னபடிய அவன் என்ன செய்ய, அப்பங்காரர் வந்து நான் தான் வாப்பேன், இல்லை நீ என் அப்பன் இல்லை, என் உண்மையான அப்பன் யார், மண் அபி ஹக்கா, ஹிகாயத்துல சாகுல மீது கேட்டல வருது, என்ன கேட்டானா, மண் அபி ஹக்கா உண்மையா அப்பட சொல்லு, நீ பொய்யப்ப உண்மையான அப்பன் யாரு, அப்பதான் பொண்டாடி சொன்னாங்களா, அவர் மத்தவர் கேட்கிறாரு அப்படியா, சரி அடே இதெல்லாம் அவளியாவா, இதான் அவளியாவா, இப்படி பிறந்த அவளியாவா, இப்படி பிறக்குமா, இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் நபிமார்கள் காலத்தில் பிறந்திருக்குதா, ஜக்கரியா நபிக்கு எல்லாம் பிள்ளை கொடுக்கிறேன், நான் இவருக்கே பிள்ளை இல்ல, இவர் ஒரு கல்யாணம் பண்ணி நாகூர்ல அடங்கியிருக்கிற ஒரு ஆளு, மார்க்கப்படி சுண்ணத்தான ஒரு கல்யாணம் பண்ற ஒரு சக்தியை கூட எல்லாம் கொடுக்கல, அவருக்கு சக்தியை கொடுத்திருந்தா கல்யாணம் பண்ற கடமையா இருக்கு, அந்த மேட்டர் எடுத்துட்டான், அந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து வெத்திலையில புள்ள கொடுத்தாருங்கிறீடா, ஒரு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கட்டிக்கு புள்ள கொடுக்க வேண்டியதானே, இப்படி ஒரு அசிங்கமான ஒரு சம்பவத்தை எழுதி வைத்துக் கொண்டு அவர் மகானா, இந்த கட்டுக்கதை நம்ப சொல்றீங்களா, அவர் நல்ல ஒரு பெரியாரா இருந்து அப்படி செஞ்சிருப்பாரா, அடுத்த பொண்டாட்டி இப்படி பேசலாமா, போய் விண்டு கொடுக்கலாமா, அதுல புள்ள வரும் சொல்லலாமா, ஏன் புள்ளு சொல்லலாமா, ஒரு நபிமார்கள் நல்லடியார்கள் செய்யற வேலைதானா, இந்த ஆள் பேர்ல இங்க ஒரு தர்பாரை உண்டாக்கிக்கிட்டு அதுக்கு ஒரு மண்டபத்தை கட்டிக்கிட்டு அதுக்கு பணக்காரங்களும் விழுவுறாண்டா, இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. இந்த யூசுப் தால கதையை கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஹிக்காயத்துல அரபியை போட்டு போட்டு மொழி பெயர்த்து யூசுப் தாதா தர்பாருடைய சிறப்புகள் போட்டு அந்த அரபு போடு போடு சரிங்க விளங்கட்டும். ஆனா கூறு கட்டவங்க என்ன இங்க கொண்டு போறீங்க மார்க்கத்தை, எப்படிப்பட்ட மார்க்கத்தை, அவன் தான் சொல்லிட்டு இருப்பான் மீன் மீன் புள்ள பத்துச்சு அது புள்ள பத்து சொல்லிட்டு இருப்பான், நீங்களே அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த மாதிரி கதைகளுக்கு நீங்க எதுக்கு போறீங்க, புராண இதிகாசத்துல நீங்க போட்டி போட ஆரம்பிச்சா உங்களுக்கு மேல நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான முசீபத்துகள் இருந்து நம்ம மீள வேண்டும். நபி வழியில் நபி வழிக்கு முரணான மதுகபு தரிக்கான்னு கொடுத்தாங்க, தரிக்காவுக்கு டைம் பத்தல, மழை வேற கொட்டுது, நிலைமையும் சரியில்லை, மதுகபு பேசுறாது அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் எடுக்கும், அதனால நிலைமை கருத்துல கொண்டு இந்த நல்லவர்களுக்கு அறிவுடைய மக்களுக்கு இது போதும், இந்த மாதிரி தரிக்காங்கிற முசீபத்திலிருந்து நீங்களும் நானும் விடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் வருவானாக, வாகுதாவானா. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.